அன்பான நல்லைக்கந்தன் மெய்யடியார்களே, அவனது விழாச்சிறப்பை சிறியேன் எனக்கு தெரிந்த வகையிலே பாடலாக்கி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவனின் சிறப்பை பாருங்கள். தங்கரதம் மேறும் வேலனி வண்ணங்கள் பங்கமறு தேடவே வருகின்றவன். தங்கரதம் மேறும் வேலனி வண்ணங்கள் பங்கம் அறு தேடவே வருகின்றவன். தங்கரதம் மேறும் வேலனிவன் சிங்கமுகனை அன்று கொன்றானிவன். இங்கே தங்க வேலாயம் ஒன் வருகின்றவன். தங்கரதம் மேறும் வேலனிவன் கார்த்திகை திருவிழாவில் வரும் பொழுது அவனை பார்த்திட ஆயிரங்கண் வேண்டுமன்றோ. நேர்த்தி வைக்கும் அடியார் நினைப்பவற்றை நேர்த்தி வைக்கும் அடியார் நினைப்பவற்றை அவன் பூர்த்தியாகி தன்பால் ஈர்க்கின்றவன். நேர்த்தி வைக்கும் அடியார் நினைப்பவற்றை அவன் பூர்த்தியாகி தன்பால் ஈர்க்கின்றவன். தங்கரதம் மேறும் வேலனிவன் அவன் தங்க ரதத்தில் ஏறினவன் மட்டுமல்ல, இப்போ தங்க கூரையே போட்டிருக்கான் ஐயா. தான் தங்க வேலாய் மாறினான், தங்க ரகத்திலே அன்று உடக்கம் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, நீங்கள் கிள்ளி கொடுக்கின்ற அந்த ஒரு ரூபாயினாலே அவன் எப்படி வளர்ந்திருக்கிறான். தான் உங்களையும் வளர்த்து தானும் வளர்ந்திருப்பதற்கு சான்றாக அவனது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இருக்கின்றது. இப்பொழுது அவன் தங்கக்கூரியோடு மொழிகின்றதை பத்திரிகைகள் பல சாற்றி இருக்கின்றதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். எனவே என் அன்பானவர்களே, அவன் சாதாரண வேலன் அல்ல, எங்களை காக்கின்ற வேலன், எந்த நாளும் மணி ஒலிக்கின்ற வேலன், ஒரு நாளும் பூசை ஓயாத வேலன். அப்படியான இந்த நல்லையின் வேலனின் பெருமைகளை ஏதோ எனக்கு தெரிந்த வகையிலே சிறு சிறு பாடல்களாக்கி அவை உங்கள் மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காக அவன் சரித்திரம் இந்த பாடலூடாக பேசுவதற்கு வாய்ப்பாக அந்த பாடல்களை எனக்கு தெரிந்த வகையிலே கர்நாடக சங்கீதம், மெல்லிசை, காத்தான் என்று இப்படியாக பல்வேறு ராகங்களிலே மக்களை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக முருகனின் அருளில் மாந்தங்கள் என்று கூறி உணர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளர்க.